அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள துறைமுக சேவை அத்தியாவசிய சேவையாக பிரகடனம். குருந்தூர்மலை தமிழர் வழிபாட்டு அடையாள உடைப்பு இரு வழக்குகள் தாக்கல் செய்ய முடிவு. மனித உரிமைகள் தொடர்பான யுஎன்எச்சிஆர்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு. டான் நகர பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு. அரசாங்கத்திற்குள் முரண்பாடுகள் மோதல். விமல் தலைமையில் ஆளும் தரப்பில் 10 கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட தீர்மானம். இலங்கை துறைமுக அதிகார சபையின் அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிரகடனப்படுத்தியுள்ளார். அதிவிசேட வர்த்தமானியின் ஊடாக ஜனாதிபதி துறைமுக சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் பி வி ஜெயசுந்தரவின் கையெழுத்துடன் இந்த வர்த்தமானி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. குருந்தூர்மலை தமிழர் வழிபாட்டு அடையாள உடைப்பு இரு வழக்குகள் தாக்கல் செய்ய முடிவு. முல்லைத்தீவு தண்ணி முறைப்பு குருந்தூர்மலையிலிருந்து தமிழர்களின் வழிபாட்டு அடையாளங்கள் காணாமலாக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க அவரோடு சேர்ந்தவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்றினையும் தொடரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குருந்தூர்மலையில் தமிழர்களின் வழிபாட்டு அடையாளங்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக வழக்கொன்றினை தொடர்வது குறித்து வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் திருராசா ரவிகரன் மற்றும் கரைத்துறை பெற்ற பிரதேசபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் ஆகியோர் சுமந்திரனுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பு வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றதுடன் வழக்கு தொடர்வதற்காக சில ஆவணங்களும் சுமந்திரனிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் குருந்தூர் மலையிலிருந்த சூளமுடைக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக துரைராசா ரவிகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சால்ஸ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்ட பின்பு ரவிகரன் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து போலீசாரோடு குருந்தூர் மலைக்கு போய் உடைக்கப்பட்ட தடயங்கள் எல்லாவற்றையும் ரவிகரன் காண்பித்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த தமிழர்களின் வழிபாட்டு இடம் உடைக்கப்பட்டமை ஊர்ஜிதமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கொன்றை நாங்கள் தாக்கல் செய்ய உள்ளோம். ஏற்கனவே முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தினால் தொடுக்கப்பட்ட உத்தரவினை மீறி செயற்பட்டமை தொடர்பாக நீதிமன்றினை அவமதித்த வழக்கொன்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் நாங்கள் உடனடியாக தாக்கல் செய்வோம். இது இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவிற்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் தொடர்பான யுஎன்எச்சிஆர்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு. எதிர்க்கட்சி இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கொண்டிருக்கும் தவறான அபிப்பிராயத்திற்கு தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல இதுபோன்ற தவறான எண்ணங்களினால் இலங்கை அபாயத்தை எதிர்கொள்கிறது என குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தற்போதைய ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை எடுத்து கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச ஊடகங்களில் இத்தகைய செய்திகள் வெளியாவதால் இலங்கை பொருளாதார வளர்ச்சியில் இதுவரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல தெரிவித்துள்ளார். ஜால் நகர பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு. ஜாழ்ப்பாணம் நகர பகுதியில் போலீசாரால் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காகவும் போதைப்பொருள் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காகவும் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பிரதான நகரங்களில் போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி நேற்றைய தினம் ஜாழ்ப்பாண நகரில் ஜாழ் போலீஸ் நிலையம் பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தலைமையில் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றது. அரசாங்கத்திற்குள் முரண்பாடுகள் மோதல். விமல் தலைமையில் ஆளும் தரப்பில் 10 கட்சிகள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட தீர்மானம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 100% உரிமமும் துறைமுக அதிகார சபை வசமே இருக்க வேண்டும். இந்தியாவிற்கோ அல்லது வேறு எந்த தரப்பினருக்கோ சிறிதளவேனும் விட்டு கொடுக்க முடியாது என ஆளும் தரப்பில் அங்கம் வகிக்கும் 10 அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. துறைமுகத்தை பாதுகாக்கும் முழுமையான முயற்சியை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் குறித்து பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பில் அங்கம் வகிக்கும் 10 அரசியல் கட்சிகள் நேற்றைய தினம் ஒன்றிணைந்து இதுகுறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தனர்.
இந்த பேச்சுவார்த்தைகள் அமைச்சர் விமல் வீரவம்ச தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பிற்கு அமைச்சர்களான உதய கம்மன்பில பாசுதவ நாணயக்கர் இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான திச விதாரண உள்ளிட்ட 10 கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை குறித்து அமைச்சர் விமல் வீரவம்ச கருத்து தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை மீட்கும் போராட்டத்தில் துறைமுக தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராடி வருகின்றனர். எனவே தற்போதைய நிலை குறித்து ஆராய அரசியல் கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடினோம். எம்மை பொறுத்தவரை கொழும்பு துறைமுக கிழக்கு முனையம் முற்றுமுழுதாக துறைமுக அதிகார சபையின் வசமே இருக்க வேண்டும். இதனை இந்தியாவிற்கோ அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் உரித்தாக்கும் அல்லது அதிக பங்கினை வழங்கும் வகையில் ஏதேனும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்படுமா என் அதனை நாம் முழுமையாக எதிர்ப்போம் என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளோம். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 10 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமையினால் கொழும்பு துறைமுகம் முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை பிரயோகிக்க உள்ளோம். இதில் ஒரு சிறிய அளவு உரிமத்தை கூட வேறு எந்த தரப்பினருக்கும் கொடுக்கக்கூடாது. எதிர்காலத்திலும் நாம் இதற்காக குரல் கொடுப்போம். அதேபோல் அரசாங்கத்தை பாதுகாக்கவும் ஜனாதிபதியை பாதுகாக்கவும் நாம் நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த நாட்டின் நலன்களுக்காகவும் ஒன்றிணைந்துள்ளோம் என்றார். முதலமைச்சர் வேட்பாளராக மாவே சீனாதிராஜா. வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சீனாதிராஜாவை களமிறக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு சனிக்கிழமை தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு வவுனியாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சீனாதிராஜா அவர்களே போட்டியிட வேண்டும் என முன்மொழிந்த போது எவரும் அந்த தீர்மானத்தை எதிர்க்காததால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக சர்வகட்சி குழு எடுத்த தீர்மானங்களை சமர்ப்பிப்போம் திச விதாரண. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக சர்வகட்சி தலைவர் குழு எடுத்த தீர்மானங்களை உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான குழுவினரிடம் லங்கா சமசமாஜ கட்சி சார்பில் முன்வைக்க உள்ளோம். சிங்களம் தமிழ் முஸ்லீம் ஆகிய இனங்கள் மத்தியில் உள்ள அடிப்படைவாதிகளையும் இனவாதிகளையும் தூண்டிவிட்டு அரசியல்வாதிகள் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலை மாற்றமடைந்தால் மாத்திரமே நாடு முன்னேற்றமடையும் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திச விதாரண தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு தமிழ் தரப்பினரது கோரிக்கை ஆகியவை குறித்து வினவிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், பல்லின சமூகம் வாழும் நாட்டில் ஒரு இனத்தின் உரிமை அரசியலமைப்பின் ஊடாக முடக்கப்படும் போது அங்கு பிரிவினைவாதம் தோற்றம் பெறும் என்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பு மாத்திரமல்ல, அதற்கு முற்பட்ட கால அரசியலமைப்புகள் கூட முரண்பட்ட தன்மையிலும் பிற இனத்தின் உரிமைகளை முடக்கும் வகையிலும் காணப்பட்டன. 30 வருட கால சிவில் யுத்தம் தோற்றம் பெறுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். தவறான நிர்வாகம், எல்லை மீறிய அதிகார பிரயோகங்கள் என்பன விடுதலை புலிகள் அமைப்பு தோற்றம் பெறுவதற்கு பிரதான காரணியாக அமைந்தது. பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டன. இதற்கு சர்வதேச நாடுகளின் சுயநலப்போக்கும் ஒரு காரணியாக இருந்தது. நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே 2005 அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். அக்காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வுக்கு கொண்டுவர முடியாத அளவிற்கு யுத்தம் உக்கிரமடைந்திருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பினை தோற்கடிக்கும் போது அப்பாவி தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று அவர் விசேட ஆலோசனைகளை படைகளுக்கு வழங்கினார். இனங்களுக்கு மத்தியில் புரியோடி போயிருந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய தேவை காணப்பட்டது. 1997 மற்றும் 98 காலப்பகுதியில் சர்வகட்சி தலைவர் குழு கூட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்றத்தை அங்கீகரித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் சர்வகட்சி கூட்டத்தில் பங்கு பெற்றின. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. 20 முதல் 25 வரையான கூட்டங்கள் இடம்பெறும் போது அதிகார பகிர்வு குறித்து பேசப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணி சர்வகட்சி தலைவர் கூட்டத்திலிருந்து வெளியேறியது. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக சர்வகட்சி குழுவின் தீர்மானங்களை செயற்படுத்துவது பொருத்தமாக அமையும் என்பதே லங்கா சமசமாஜ கட்சியின் நிலைப்பாடாகும். உத்தேச புதிய அரசியலமைப்பின் நிபுணர் குழுவிடம் இவ்விடயங்களையே முன்வைப்போம். இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு காண்பது அவசியமாகும். 3 மக்கள் மத்தியிலும் அடிப்படைவாதிகளும் இனவாதிகளும் உள்ளார்கள். இவர்களை அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் தூண்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலைமை மாறினால் மாத்திரமே நாடு முன்னேற்றம் அடையும். வரலாற்று ரீதியில் செய்து கொண்ட தவறுகளை இம்முறை திருத்திக் கொள்வது கட்டாயமாகும் என தெரிவித்துள்ளார். அகதி குழந்தைகளை பெற்றோருடன் சேர்க்க நடவடிக்கையில் இறங்கிய ஜோபிடன் மனைவி. பெற்றோருடன் அகதி குழந்தைகளை சேர்க்க அமெரிக்க அதிபர் ஜோபிடனின் மனைவி ஜில்பிடன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்நிலையில் அகதி குழந்தைகளை அவர்களது பெற்றோருடன் சேர்க்க புதிய அதிபர் ஜோபிடனின் மனைவி ஜில்பிடன் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்.
முன்னாள் அதிபர் டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கையால் பிரிக்கப்பட்ட குடும்பங்களை குழந்தைகளை மீண்டும் ஒன்றிணைக்க அமெரிக்காவின் முதல் பெண்மணி ஜில்பிடன் தனது கணவரின் முயற்சிகளில் பங்கேற்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென் சாகி கூறும்போது, பிரிக்கப்பட்ட குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஒன்றிணைப்பதற்காக ஒரு பணிக்குழுவை தொடங்குவது குறித்து அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். இதில் அவரது மனைவி ஜில்பிடன் பங்கேற்க ஆர்வமாக உள்ளார் என்றார். பெற்றோருடன் மீண்டும் சேர்க்க வேண்டிய 2700 மேற்பட்ட குழந்தைகளை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com